மத்தேயின் சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம். அங்கே நடந்த சம்பவத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டால் எல்லா ரெஃபரன்ஸையும் உங்களுக்கு வாசிக்காமலேயே புரிஞ்சிடும். கிழக்கு திசையிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து ஏரோது ராஜாவை சந்தித்து, ஐயா, இங்கே யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாராமே, எங்கே என்று கேட்டபோது ஏரோதுக்கு கோபம் வந்தது. இருந்தாலும் கொஞ்சம் நிதானித்து, நீங்க கேட்கறது எனக்கு புரியலையே, கொஞ்சம் விவரமா சொல்லுங்கன்னு சொல்றான். ராஜா பிறந்ததற்கான அடையாளமாக நாங்கள் ஒரு நட்சத்திரத்தை கண்டோம், அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து அதை பின்பற்றிக் கொண்டே இங்கு வந்துவிட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன என்று தன்னுடையவர்களை அவன் கேட்டு அறிந்து கொள்ள முற்பதும் போது அவர்கள் சொன்னார்கள், எஸ், அது உண்மைதான் என்றார்கள். அப்பொழுது ஏரோது என்ன சொல்லுகிறான், அந்த உலக இரட்சகர் யார் என்பதை நீங்கள் பார்த்த பிறகு எனக்கும் சொல்லுங்கள், நானும் வந்து அவரை பணிந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னான். மறுபடியும் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து பெத்லகேம் சென்று அடைந்து ஒரு வீட்டிலே இருந்த இயேசுவை மரியாளை கண்டு வாசிக்கலாம். மத்தேயு 2:10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, மாட்டு தொழுவத்துக்குள்ள இல்லைங்க, வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, சோ அந்த வீட்டில் ரெண்டு பேருமே இருந்தாங்க, மரியாளும் இருந்தாள், இயேசுவும் இருந்தார், ரெண்டு பேரையுமே அவங்க பார்க்கறாங்க. இப்ப யாரை பணிந்து கொள்வது, மரியாளை பணிந்து கொள்ள வேண்டுமா, இயேசுவை பணிய வேண்டுமா? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குங்க. ஆனால் பைபிளை நாம கவனமா படிச்சோம்னா பைபிள்லே இதுக்கான பதில் தெளிவா இருக்குங்க. கீழ்த்திசையிலிருந்து வந்தவர்கள் ஞானிகள், கவனிங்க, அவர்கள் ஞானிகள், அஞ்ஞானிகள் அல்ல, ஞானிகள். இந்த ஞானிகள் அங்கு வந்தது உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பணிவதற்காக. அந்த நட்சத்திரம் அவர்களை அதற்கு வழிநடத்தியது. அந்த நட்சத்திரம் வந்து அந்த வீட்டுக்கு மேலே நின்றது. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்த போது மரியாள், பிள்ளையின் தாயாகிய மரியாளும் அதேபோல இயேசு கிறிஸ்து ரெண்டு பேருமே இருந்தார்கள். வந்தது 3 பேரா 4 பேரா நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் கொண்டு வந்தது பொன்னும் தூபவர்க்கமும் வெள்ளைப்போளமும் என்பதனால் 3 பாத்திரங்களை அங்கே வைத்ததினாலே 3 ஞானிகள் என்று சொல்லுவது ஒரு அபிப்பிராயம் மாத்திரம்தான். இப்ப நாம எடுத்துக்கலாம், 3 பேர் தான் வந்திருக்கலாம் என்று. வந்த அந்த 3 ஞானிகள் யாருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள், யாருக்கு முன்பாக அவர்கள் பணிந்தார்கள், யாரை சேவித்தார்கள்? அங்கிருந்த மரியாளையும் பிறகு இயேசுவையுமா, அல்லது முதலில் மரியாளை பணிந்து கொண்டு அடுத்தது இயேசுவை பணிந்தார்களா, அல்லது இருவரையும் ஒரு சேர பணிந்து கொண்டார்களா, அல்லது இயேசுவை பணிந்து கொண்ட பிறகு போவதற்கு முன்பாக மரியாளை பணிந்து கொண்டு சென்றார்களா, அல்லது இயேசுவை மாத்திரமே பணிந்து போனார்களா? நடந்த சம்பவம் என்ன? பைபிள் தெளிவா இருக்கு, வாசிக்கலாம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அவர்களை பணிந்து கொண்டு அப்படின்னு உங்க பைபிள்ல இருக்காங்க? அவர்கள் இருவரையும் பணிந்து கொண்டு அப்படின்னு உங்க பைபிள்ல இருக்கா? கண்டிப்பா இருக்காது. அப்ப அங்க இருக்கிறது என்ன? ரெண்டு பேருமே அங்க இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் பணிந்து கொண்டதோ அதை பணிந்து கொண்டு, குழந்தையாக இயேசுவைத்தான் பணிந்து கொண்டார்கள், மரியாளை அல்ல. பைபிள் ரொம்ப தெளிவா இருக்கு. ஞானிகள், ஞானம் நிறைந்தவர்கள் வந்திருந்த போது அங்கே மரியாளும் குழந்தையாகிய இயேசுவும் இருந்த போது குழந்தையைத்தான் பணிந்து கொண்டார்கள். தேவன் ஒருவர் தான், தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே மத்தியஸ்தரும் ஒருவர்தான், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பைபிள் சொல்கிறது. நோ அதர் பர்சன். சோ அந்நாளில் அந்த ஞானிகள் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து, பக்கத்தில் மரியாள் இருக்கா, ஆனால் மரியாளை பணியவில்லை, ஆனால் இயேசுவுக்கு முன்புதான் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் வந்தது தாயை பணிந்து கொள்வதற்காக அல்ல, தாயோடு கூட சேயையும் பணிந்து கொள்வதற்காகவும் அல்ல, அவர்கள் வந்தது உலக இரட்சகரை பணிந்து கொள்வதற்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த இரட்சகர். இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் ரட்சகர். தம்முடைய ஜனங்களை அவர்களின் பாவங்களிலிருந்து அவர் விடுவிப்பார் என்பதனால் இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். சோ அவர்கள் வந்தார்கள், இயேசுவை பணிந்து கொண்டார்கள். அதற்கு பின்பு என்ன செய்ய வேண்டும்? சென்று ஏரோதுக்கு தெரியப்படுத்த வேண்டும், இந்த ராஜா திராஜாவை நாங்கள் கண்டோம், பணிந்து கொண்டோம், பெத்லகேமில் குறிப்பிட்ட இடத்தில் அவர் இருக்கிறார் என்று அவர்கள் யதார்த்தத்தில் போய் ஏரோதுக்கு ரிப்போர்ட் தர வேண்டும். என்ன நடந்தது? 12:00. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். அவங்க ஸ்ட்ரைட்டா ஏரோது கிட்ட போய், பாவம், உண்மையிலே ஏரோது இயேசுவை பணிந்து கொள்வாரோ, உலக இரட்சகராக இயேசுவை பணிந்து கொள்வார் எனவோ, எனவே போய் சொல்லலாம் என்று நினைத்திருந்த நேரத்துல சொப்பனத்தின் வாயிலாக தேவன்
அந்த ஞானிகளுக்கு தெரியப்படுத்தினார். நீங்கள் போக வேண்டியதில்லை, ஏரோதேவனிடத்திற்கு போக வேண்டியதில்லை, வேறு வழியாக நீங்கள் திரும்பி போய்விடுங்கள் என்று சொப்பனத்தில் அவர்களுக்கு சத்தியத்தை தேவன் தெரியப்படுத்தினார். சோ தேவன் சொப்பனத்தின் வாயிலாய் அவர்கள் வேறு வழியாய் போகும்படி அனுப்பி வைத்து விட்டார். ஆனால் ஏரோது ராஜாவோ, ஞானிகள் வருவார்கள், வந்து அவர்கள் சொன்ன அந்த யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்பதை சொல்லுவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தான். ஆனால் ஞானிகளோ அங்கே செல்லவே இல்லை, அங்க போகாம வேற வழியா அவங்க ஊருக்கு திரும்பி போயிட்டாங்க. எதிர்பார்த்து காத்திருந்த ஏரோதுக்கு புரிந்து போய்விட்டது, ஞானிகள் தன்னை ஏமாற்றி விட்டார். அப்படின்னா ஏமாத்தலைங்க, ஏரோதுவனுடைய சுயரூபத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய்விட்டார்கள். ஆனால் ஏரோதுவுக்குள்ளே கலக்கத்தையும் ஏரோதுவோடு கூட இருந்த தலைவர்களுக்குள்ளே பயத்தையும் பார்க்க முடிகிறது. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது எருசலேமே ஷேக் ஷேக் ஆகி போனது. 2:3 ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது ஏரோதும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் என்னங்களா, அனைவரும் கலங்கினார்கள், பயந்து நடுங்கிட்டாங்க, நடுங்கி நடுங்கி போனாங்க, ஷேக் ஆகி போயிட்டாங்க. அப்ப ஆரம்பிச்ச கலக்கம் பாவம் ஏரோதுக்குள்ள இருந்து நீங்கவே இல்லைங்க, நடுங்கிக்கிட்டே இருந்தான். ஞானிகள் வந்து தனக்கு பதில் சொல்லுவார்கள் என்று நினைத்தான், ஞானிகள் வரவே இல்லை. அப்பத்தான் ஏரோது ஒரு தீர்மானம் எடுக்கிறான், 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாரையும் கொன்னு போடுங்க. அது மாத்திரம் இல்லைங்க, அந்த நாட்களிலே பெத்லகேமிலே இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொன்று போட்டார்கள். அதன் பின்பு என்ன நடந்தது என்றால், அதையும் கூட வாசிக்கலாம். எவ்விதத்திலே கொலை செய்ய போகிறான் என்பது தேவனுக்கு தெரியும் என்பதால், ஏரோதின் துன்மார்க்கமான யோசனைகள் தேவனுக்கு தெரியும் என்பதால், அவர் ஞானிகளை நீங்கள் வேறே வழியில் சென்று விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். கவனிங்க, யோசேப்புக்கு 13:3 அவர்கள் போன பின்பு கவனிங்க, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அழகு ஆலோசனை சொல்றாரு, ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதின் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான், கொலை செய்தான். சோ இவைகள் எல்லாவற்றையுமே தேவனுடைய தூதன் தெளிவாய் அறிவித்து விட்டான். தேவனுக்கு தெரியும் அபாயம் மறைந்திருக்கிறது, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும், கொலை முயற்சி கட்டாயம் நடக்கும். துன்மார்க்கனான அந்த ஏரோது திடீர் என்று வந்து பிள்ளையை கொலை செய்து விடுவான், கொலை செய்ய முயற்சி செய்வான். இந்த ஏரோது யாருன்னு தெரியுங்களா, ஏதோமியன். வேதாகமத்தை கவனமா நம்ம பரிசீலிச்சோன்னா பைபிள் மொத்தத்தையும் ஒரு கதை மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அற்புதமா இருக்குங்க. ஏரோது ஏதோமிய சந்ததிக்கு சம்பந்தப்பட்டவன், ஏதோமியன். ஏதோம் யாருன்னு தெரியுமா, ஏசாவினுடைய குமாரன். ஏசா யாரு தெரியுங்களா, யாக்கோபை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தவன். ஏசா சரீர பிரகாரமானவன், யாக்கோபு ஆவிக்குரிய பிரகாரமானவன். ஏசா சபிக்கப்பட்டவன், யாக்கோபோ ஆசீர்வதிக்கப்பட்டவன். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும், அந்த நட்சத்திரம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த யாக்கோபியை அழித்து விட்டால், யாக்கோபிலிருந்துதான் யூதா பிறந்தான், யூதா கோத்திரத்திலிருந்துதான் ஏசு கிறிஸ்து பிறந்தார். சாத்தான் ஆரம்பத்திலிருந்து செய்கிற முயற்சி என்னன்னா, ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்காதபடி செய்ய வேண்டும். ஏசு கிறிஸ்து யாரிலிருந்து வரப்போகிறார், தாவீதின் வம்சத்திலிருந்து வரப்போகிறார். தாவீது எந்த வம்சத்திலே வரப்போகிறான், யூதா கோத்திரத்திலிருந்து வரப்போகிறான். யூதா கோத்திரம் யாரிலிருந்து வரப்போகிறது, யாக்கோபிலிருந்து வரப்போகிறது. யாக்கோபு எனக்கு முன்னால இருக்கிறான், ஏசாவை தூண்டி விட்டு யாக்கோபை கொன்னு போட்டுட்டா,
யூதா வர்றதுக்கான சான்ஸ் இல்ல, யூதா கோத்திரத்துல தாவீது வர்றதுக்கும் சான்ஸ் இல்ல, தாவீதே பிறக்கலன்னா தாவீதனுடைய வம்சத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கவும் சான்ஸ் இல்ல. சூப்பர், இதுதான் நல்ல யோசனை. அதனால என்ன செய்யணும்? யாக்கோப கோலணும். இது யாரோட திட்டங்க? சாத்தானோட திட்டம். முதலில் இருந்தே கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்று சாத்தான் எத்தனையோ முயற்சிகளை செய்தான். அதற்கு பிறகு யூதர்கள் நிம்மதியாக அகாஸ்வேரு என்கிற ஒரு ராஜாவின் இடத்துல நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த போது ஆமான் என்ற ஒரு துன்மார்க்கன் மூலமாக யூதர்கள் எல்லோரையும் கொலை செய்ய முயன்றான். யூதர்கள் எல்லோரையுமே கொலை செய்ய வேண்டும் என்று வெறியோடு கூட இருக்கிறான். யாருங்க இந்த ஆமான்? ஒரு ஆகாகியன். யார் இந்த ஆகாகியன்? அமலேக்கியரின் ராஜா. யார் இந்த அமலேக்கியர்கள்? மோசே வனாந்தரத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது, ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருந்த போது, திடீர் என்று வந்து இஸ்ரவேலர்களை மொத்தமாய் அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர். ஏன் இஸ்ரவேலர்களை அழிக்க வேண்டும் என்று அமலேக்கியர்கள் நினைத்தார்கள் என்ன தெரியுமாங்க? இஸ்ரவேலர்களில் இருந்துதான், யூதர்களில் இருந்துதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வரப்போகிறார். அப்ப அவங்க எல்லாரையும் அழிச்சிட்டான். ஆனா அது நடக்கல. அமலேக்கியர்களோட திட்டம் ஈடேறல. அதனால் தான் தேவன் மோசேயின் இடத்துல திட்டவட்டமாய் சொன்னார், அமலேக்கியர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள், அவர்களை மொத்தமாக முறியடித்து விடு. மோசேயின் காலத்தில் அது சாத்தியப்படவில்லை. சவுல் ஆளுகை செய்து கொண்டிருந்த நாட்களிலே சாமுவேல் மூலமாக தேவன் சொல்லி அனுப்பினார், போய் சவுலிடத்திலே சொல், அமலேக்கியர்களை மொத்தமாக அவர்கள் இந்த பூமியில் இராதபடி முறியடிக்க வேண்டும் என்று சொல் என்று சவுலுக்கு சொன்ன போது, புத்தி இல்லாதவனான சவுல் என்ன செய்தான் என்றால், அமலேக்கியர்களை மொத்தமாய் முறியடிக்காமல் சில பேரை விட்டு வைத்து விட்டான். அப்படி விட்டு வைக்கப்பட்டவர்கள், அதாவது ஆகாகு என்ற ராஜாவையும் கூட கொலை செய்யாமல் விட்டு விடுகிறான். அந்த ஆகாக் என்ற ராஜாவை கொல்லாமல் அவன் கூட்டிக் கொண்டு வருகிறான். அப்படி கூட்டிக் கொண்டு வரப்பட்ட போது அந்த ராஜாவான ஆகாகும் அவன் மனைவியும் அவர்கள் ரெண்டு பேருமே கைதிகளாய் பிடிக்கப்பட்டு கொண்டு வந்தார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். என்ன நடந்தது? ஆகாக் என்பவனை கொல்லாமல், அமெரிக்கிய ராஜாவை கொல்லாமல் சவுல் அந்த ராஜாவை உயிரோடே வைத்த அந்த விஷயத்தை சாமுவேல் கேள்விப்பட்ட போது கோபமடைந்தான். அமலேக்கியர்களை மொத்தமாக முறியடிக்க சொன்னால் அந்த ராஜாவை கொண்டு வந்திருக்கிறாயே புத்தி இல்லாமல் என்று சொல்லி சாமுவேலை எழுந்து அந்த ஆகாக் என்ற ராஜாவை தானே கொன்று போட்டான். ஆனால் ஆகாக் என்ற நம்ம ராஜாவின் மனைவி அப்பொழுது கர்ப்பவதியாயிருந்தாள். அவள் தப்பித்து போய்விட்டாள். அப்படி தப்பித்து ஓடி போன அவள் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அப்படி பெற்றெடுக்கப்பட்டவன் தான் ஆமான். அந்த ஆமான் தான் எஸ்தர் ராணியாக இருந்த நாட்களிலே யூதர்கள் எல்லோரையும் கொன்றுவிட வேண்டும் என்று முயற்சி செய்தான். அப்ப இந்த ஆமான் எங்கிருந்து வந்தவன்? அமலேக்கியர்களிலே இருந்து வந்தவன். சோ அங்கேயும் நடந்தது எது? கொலை முயற்சி. யாருக்கு எதிராய்? யூதர்களுக்கு எதிராய். ஏனென்றால் யூத குலத்திலிருந்துதான் உலக ரட்சகர் வரப்போகிறார். இப்படி அநேக சந்தர்ப்பங்களிலே யூதர்களுக்கு எதிராக எத்தனையோ கொலை முயற்சிகள் நடந்திருக்கின்றன. காரணம் என்னவென்றால், யூத கோத்திரத்தில் இருந்துதான், யூதர்களில் இருந்துதான் உலக ரட்சகர் பிறக்க போகிறார். இப்ப நாம இங்க பாக்குறது ஃபைனல் அட்டாக். ஆஃப்கோர்ஸ் ஃபைனல் அட்டாக்னு சொல்ல முடியாது. என்ன நாளிலே எருசலேமிலே பஸ்கா பண்டிகை வந்தபோது பஸ்கா பலியாக பலி ஆட்டை போல இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அரைந்து கொன்று போட்டார்கள். சாத்தான் அப்ப என்ன நினைச்சான்? சாதிச்சிட்டேன். சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு யாக்கோபின் விஷயத்துல என்னால சாதிக்க முடியல, யூதர்கள் காரியத்திலையும் சாதிக்க முடியல, 33 அல்லது 32 வருடங்களுக்கு முன்னால பச்சை பிள்ளையாக இயேசு இருந்தபோது அவரை என்னால் கொல்ல முடியவில்லை, இன்று கொன்று விட்டேன், நினைத்ததை சாதித்து விட்டேன் என்று சாத்தான் நினைத்தான். ஆனால் அவனுக்கு தெரியாது ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறது, அப்பொழுது என் ஆண்டவர் திரும்ப எழப்போகிறார் என்பது. அவர் திரும்ப உயிர் தெழுந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தூதர்கள் சேனையாக தேவனை துதித்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் எல்லோருமே என்ன செய்தார்கள் பார்க்கலாம். அந்நாளிலே தேவன் அந்த சாஸ்திரிகளுக்கு உணர்த்தி, நீங்கள் வேறு வழியில் போய்விடுங்கள் என்று அவர்களை அனுப்பிவிட்டார். அந்த ஞானிகள் தன்னை கேவலப்படுத்தி விட்டார்கள் என்ற எண்ணத்தில் பிரமையில் ஏரோது என்ன செய்தான் என்றால், ஒரு பிளான் பண்ணினான். என்னது? 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையுமே கொன்று போட வேண்டும் என்று திட்டம் தீட்டினான். அந்த திட்டத்தை அமல்படுத்தியும் விட்டான். ஆனால் தேவன் என்ன செய்தார்? ஏற்ற காலத்தில் சரியான சமயத்தில் தம்முடைய தூதனை அவர் அனுப்பி வைத்து விட்டார். போய் சொல்லு, இயேசு கிறிஸ்துவை உடனடியாக இந்த பெத்லகேமிலிருந்து எகிப்து தேசத்துக்கு அழைத்து கொண்டு போக சொல். அந்த சொப்பனத்திலே கர்த்தருடைய தூதன் தரிசனமாகி, அது எந்த நாளில் தெரியுங்களா?
எந்த நாள்னு தெரியுமா? எந்த சமயத்தில்ன்னு தெரியுமா? ஆபத்து மறைந்திருந்த நேரத்தில். துன்மார்க்கனான ஏரோதுவினுடைய எண்ணத்தில் பாவ எண்ணம் பிறந்த சமயத்தில் தேவனுக்கு தெரியும் உன்னுடைய சத்துருக்கள் யார் என்பது. தேவனுக்கு தெரியுங்க உனக்கு விரோதமாய் திட்டம் போடுறவங்க யாருன்னு. எப்போ என்ன யோசிப்பாங்க, என்னென்ன ஆலோசனைகள் வரும், அந்த யோசனைகளுடைய திட்டம் என்னவாக இருக்கும். இருதயங்களை தேவன் அறிந்தவர். எனவே ஏற்ற காலத்திலே தம்முடைய தூதனை அனுப்பி காக்கின்றவர். இன்னொரு அற்புதமான சத்தியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லும் போது அதற்கான ஒரு அற்புதமான உதாரணத்தை நான் சொல்றேன், கவனிங்க. ஜாக்கிரதையா சரித்திரத்தை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, மரியாள் அதே போல் யோசேப்பு பெரிய பணக்காரங்க இல்லைங்க, ஏழைகள். சத்திரத்துல கூட அவங்களுக்கு இடம் கிடைக்கலங்க. சத்திரங்கள் யாருக்கானது தெரியுமா? திக்கற்றவர்களுக்கு ஆனது, படுக்க இடமில்லாதவங்களுக்காக ஆனதுதான் அந்த சத்திரம். அதே போல அந்த சத்திரத்துக்கு இன்னொரு பெயர் இன் அப்படிங்குவாங்க. ஒருவேளை அவங்க இருந்த அந்த எருசலேம்ல அவங்க ஒரு உன்னதமான ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களா இருந்தா, ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்களா இருந்தா, எருசலேம்ல உறவினர்கள் இருந்திருப்பாங்க, முதலே அவங்களுக்கு செய்தி அனுப்பி இருந்திருப்பான், நான் வர்றேன், ஃபேமிலியோட வர்றேன், வந்துரு, எல்லாருமே பஸ்கா பண்டிகையை சேர்ந்து கொண்டாடலாம், உடனே வந்துருங்க அப்படி என்று அழைக்கக்கூடிய ஒரு பெரிய சொந்த பந்தமோ யோசேப்புக்கோ மரியாளுக்கோ அன்று இருக்கவில்லை. பண்டிகை நாட்களில் அவர்கள் வந்தபோது கூட அவர்கள் தங்கள் கைகளில ஒரு ஆட்டுக்குட்டியையோ அல்லது வேற எதையுமே கொண்டு வரலங்க. ஏழைகளுக்கு தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? ஆடுகளை கொடுக்கிறவர்கள் ஆடுகளை கொடுங்கள், அது முடியாத எளியோர் ஏழைகள் புறாவை கொடுங்க. சோ ஜாக்கிரதையா வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்நாளிலே மரியாளும் அதே போல யோசேப்பும் புறாக்களை வாங்கி அந்த புறாக்களை தேவனுக்கு அன்று பலியாக கொடுத்தார்கள். புரிஞ்சுக்கோங்க, ஏழைகள் எதையுமே கொடுக்க முடியாத சூழல் இருந்தவங்க புறாக்களை கொடுத்தாங்க. புறாக்களை ஒருவேளை காணிக்கையாக பலியாக செலுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் ஏழைகள். இப்போ கவனிங்க, நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு வந்தது குடிமதிப்பெழுதும் கணக்கிலே தங்கள் பெயரை சேர்க்க வந்தார்கள். அப்படி வந்திருந்த நேரத்தில் தான் மரியாள் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு பிறகு அந்த சமயத்தில் மனைவியையும் குழந்தையையும் அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போக முடியாத அந்த கஷ்டம்னு தான் யோசேப் அங்கே இருக்கிறான். அங்கே ஒரு வீட்டிலே தங்கி விடுகிறான். வேதம் சொல்லுகிறது யோசேப்பு ஒரு தச்சன் என்று. இப்போ பெரிய பணம் எதுவும் இல்லாத இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்குங்க. அது என்ன ஆபத்து? யோசேப்பு, பிள்ளையையும் உன் மனைவியையும் அழைத்து கொண்டு நீ எகிப்துக்கு போக வேண்டும். ஏனென்றால் துன்மார்க்கனான ஏரோது குழந்தைகள் எல்லோரையும் கொன்று போடுகிறான். கொல்லுகின்ற சமயத்துல இந்த பிள்ளையையும் கூட கொன்று விடுவான். அநேக சந்தர்ப்பங்களில் ஆண்டவரே அப்படி நடக்காம ஏன் நீங்க செய்யக்கூடாது அப்படி நாம ஜபிச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கு பதில் இதுதாங்க, ஏன் அப்படி நடக்காம இருக்கும்படி பண்ணக்கூடாது, ஏன் அப்படி நடக்கிறத தடுக்க கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். அப்படி நடக்க விடாதபடி தேவனால் செய்ய முடியும், அல்லது நடப்பவைகளை நடக்க விட்டு விடுவார், ஆனால் நடக்கிற அவைகளை கொண்டு உனக்கு எந்தவித ஆபத்தும் வராதபடி தேவன் உனக்கு சொல்லுவார் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதை. அந்நாளிலே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படி தப்பு வச்சார் கவனிங்க. இருக்கிற அந்த இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்துக்கு மீடியட்டாக போகும்படி செய்து விட்டார். யஸ், ஒரு அற்புதம் செய்து சத்துருவிடமிருந்து காப்பாற்ற முடியும், அல்லது நமக்கு மற்றொரு வழியை காண்பித்து தப்பு வைப்பார். இப்ப கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, சரியான வேளையிலே பதில் தருகிற ஆண்டவர் அப்படின்னு சொன்னல. இப்ப சடனா தேசம் விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகணும்னா பணம் எங்க இருந்துங்க வருங்க? என்னோட கேள்வி, சடனா இங்க இருக்கிற இன்னொரு தேசத்துக்கு போகணும்னா அதுக்கு தேவையான பணம் எங்கிருந்து வரும்? அப்படியே அந்த தேசத்துக்கு போனாலும் அங்க போய் பிழைக்கிறதுக்கான பணம் எங்க? சடனா உங்களை இங்கிருந்து கிளம்பி வேற ஒரு பட்டணத்துக்கு போங்க அப்படின்னு, ராத்திரியோட ராத்திரியா போய்த்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா உங்களால் எதாவது செய்ய முடியுமா? என்னங்க திடீர்னு, அதுவும் இப்ப உடனடியா வீட்டை காலி பண்ணிட்டு குடும்பமா எப்படி போக முடியுங்க? எங்க போக முடியும்? போய்த்தான் ஆகணும். கையில காசே கிடையாது, திடீர்னு வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு ஊருக்கோ இன்னொரு தேசத்துக்கோ போகணும்னா அது எப்படி சாத்தியம்? அது அசாத்தியம். ஆனால் தேவன் மகா ஞானி, சமஸ்தமும் அறிந்திருக்கிறவர். ஏரோது எப்பேற்பட்டவன் என்பதை அறிந்திருந்தவர். துன்மார்க்கரான அந்த ஏரோது குழந்தைகளை எல்லாம் கொல்லப் போகிறான் என்று அறிந்து கொண்ட தேவன் அவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார்.